வணக்கம் மக்களே, இந்த வீடியோல கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்துல பேலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான கோவில். இதை வந்து கோவில்னு சொல்றதை விட ஒரு கலை களஞ்சியம்னு சொல்லலாம். பேலூர்ல அமைஞ்சிருக்க சென்னகேசவர் கோவிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோல இந்த கோவிலை பத்தின விஷயங்களை தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவிலை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிதான் நம்ம இங்க பேலூருக்கு வந்திருக்கோம். ஸ்ருங்கேரியிலேருந்து கிளம்பும்போது ஒரு 2 மணி ஆகிடுச்சிங்க. இப்போ நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த கோவிலினுடைய முன்பக்கம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரம் மட்டும் ஒன்று தாங்க இருக்குது, சுற்றி மதில் இருக்குது. இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நடுவில் அந்த சென்னகேஸ்வரனுடைய ஆலயம், ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய கற்களால் செய்த ஒரு பெரிய கோவில் அங்கே அமைஞ்சிருக்குங்க. நல்ல சூரியன் மறையும் நேரன்றதுனால அந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த கோபுரம் எப்படி மின்னுது பாருங்க. அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுக்கும் அந்த சூரிய ஒளிப்பட்டதும் அவ்வளவு அழகா இருந்தது அந்த இடம் பாக்குறதுக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா மதிலோட சேர்ந்த மாதிரி நிறைய கல் மண்டபம் இருந்தது. சூரியன் மறையிற நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. இப்ப இதுதான் அந்த சென்னகேஸ்வரனுடைய கோவில். கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல் பீடம் இருக்கு, அது மேலதான் அந்த கோவில் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி பெரிய கோபுரங்களோ இல்லை அந்த கர்ப்ப கிரகத்துக்குன்னு தனியாக கோபுர கலசங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு தனி பாணியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோவில் கட்டடக்கலை பற்றிலாம் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோவிலினுடைய முன்பக்க வாசல். இந்த கோவிலுக்கு 3 வாசல் இருக்குது, கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 3 பக்கமும் நம்ம கோவில் உள்ளே போகலாம். இந்த பேலூர் சென்னகேஸ்வர் கோவில் 1117 வந்து ஹோசல மன்னனான விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு மன்னனால கட்டப்பட்டிருக்குங்க. சென்னகேசவர் அப்படின்றது என்னன்னா அழகிய கேசவர் அப்படின்றது பொருளா இருக்கு. சாளுக்கியர்களை வென்றதுக்கு அப்புறம் இந்த போசல மன்னர்கள் தங்களுடைய வெற்றியின் காரணமா இந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 தலைமுறையா அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த போசல மன்னர்கள் கலை மீது எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கும் விதமா தாங்க இந்த கோவில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலை நீங்கள் பார்க்கும்பொழுதும் அப்படி தான் உங்களுக்கு தோணும், ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான வேலைகள், ஒவ்வொரு இடமும் செதுக்கி செதுக்கி இந்த இடத்த வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் அதை நீங்கள் உங்களால் உணர முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நுணுக்கமான, எவ்வளவு சின்ன சின்ன சிலைகள். ஒரு இடம் கூட உங்களுக்கு வந்து வேலைப்பாடு இல்லாத இடமே பார்க்க முடியாதுங்க, அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள். இந்த கோவில் முழுவதுமே சோப்புக்கள் அப்படின்ற ஒரு வகையான பாறையை கொண்டுதாங்க இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மென்மையான கல், அந்த கல்லுனால தான் இந்த மாதிரியான நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்ய முடியும் அப்படின்றதுனால அந்த கல்லை பயன்படுத்தி இந்த மாதிரியான நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. Thank you.
பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் சிலைகள் தாங்க. சிலைகள்னா சாதாரண சிலைகள் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உள்ள சிலைகள். இந்த சிலைகளை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைகள்ல இருந்து அந்த துணியில இருக்க சுருக்கங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழகாக வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. கோவிலில் இருக்க இடது பக்க சிலைகள் நிறைய புராணங்களை பேஸ் பண்ணி இந்த சிலைகள் எல்லாமே வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது போசல பேரரசின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது போசல மன்னர்களால் கட்டப்பட்ட முதல் கோவிலுங்க. அதுக்கடுத்ததான் ஹலபேடு. ஹலபேடில் இருக்க ஹொய்சலேஸ்வரர் கோவில், அதுக்கடுத்தது சோமபுரம் அப்படின்ற இடத்துல இருக்க கேசவர் கோவில். இந்த மூன்று கோவில்களும் இந்த போசல மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த கோவில்களாக அமைஞ்சிருக்கிட்டு இருக்கு. இது கட்டப்பட்டதன் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இருந்த அந்த அரசியல் வழிபாட்டு முறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டின அந்த விஷ்ணு வரதர் வந்து சமண மதத்தை சார்ந்தவராக இருந்திருக்காரு. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வைணவர் கோவில், உள்ளே இருக்கிறவர் வந்து பெருமாள். அப்படி இருக்கும்போது ஒரு சமணராக இருந்தவர் எப்படி இந்த வைணவர் கோவிலை கட்டினார் அப்படின்னா, ஸோ நீண்ட காலமாக அவர் வந்து சமண மதத்தை தான் பின்பற்றி இருந்திருக்காரு. அதற்கப்புறம் வைணவ மதத்தின் மேலே இருந்த ஈடுபாட்டினால வைணவ தத்துவவாதியான ராமானுஜரால் வைணவராக மாறி தன்னுடைய பெயரையும் விஷ்ணுவரதனாக மாற்றி சிறந்த வைணவராக தன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. அதற்கு ஒரு சான்றை தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காருங்க. உண்மையிலேயே இந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது முழுசாக தேவைப்படுங்க. இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து ரசிச்சு பார்க்கறதுக்கு. இதுதாங்க அந்த கோவிலினுடைய தெற்கு வாசல். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் அந்த கோவிலுக்கு வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், நுணுக்கமான சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 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 சின்ன சிலைகள், அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாட்டோடு செஞ்சு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெறும் 6 அடி ஹைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒவ்வொரு சிலையும். அந்த ஒவ்வொரு அந்த சிலையிலேயே அவ்வளவு வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைனில் பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார ஒவ்வொரு கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகாதுங்க, எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் எல்லாமே வந்து புது புது போசஸில் இருக்க மாதிரி தான் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கை வச்சு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்னுடைய கை அளவு எவ்வளோ இருக்குது. அந்த ஒரு உள்ளங்கை கரெக்டாக நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த சிலையை வந்து மறைஞ்சிரும், அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த ஒவ்வொரு சிலையும். அதுக்குள்ளாரையே எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்கள். ஸோ இதுக்கு அந்த பிரத்யேகமான அந்த சோப்புக்கள் அப்படின்ற ஒரு வகையான பாறையை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சாதாரண பாறைகளில் இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 900 ஆண்டுகளாவது இந்த கோவில் கட்டி, ஸோ இந்த 900 ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் அந்தளவுக்கு சிதிலமடையலை. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மூக்கு இந்த மாதிரியான பகுதிகள்லாம்
என்னடா இதையே காட்டிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சிலைகள் தான், நிறைய கலைநயத்தோட இந்த வேலைப்பாடுகள்லாம் இருந்தது. அது மேலே பாருங்கள், மேலேயும் அந்த கார்னரில் பெண் நடனம் ஆடுற மாதிரி ஸ்டாச்சு அங்கே பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் தேவைப்படும். அதே போல் இந்த கோவில் கட்டடத்தினுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடுக்காக அந்த வரிசைப்படி நிறைய அந்த பார்டர் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் யானைகளும், அதுக்கடுத்தது சிங்கம், அதுக்கடுத்தது குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு வீரன் போகிற மாதிரியும் நிறைய சிலைகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்போ யானை வரிசையில் அந்த ஒரு யானை இன்னொரு யானை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு போஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் சிங்கம், அதே மாதிரி குதிரையிலையும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போசஸில் இருக்க மாதிரி தான் இங்கே வந்து செஞ்சுருந்து பாருங்கள். அந்த கோவிலை கவர் பண்ணி வர மாதிரி அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த கோவிலினுடைய உட்பகுதி. அந்த தூரத்தில் தெரிகிறார் பாருங்க, அந்த சென்னகேசவரனுடைய கருவறை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இந்த சீலிங்கில் அவ்வளோ அழகாக நுணுக்கமாக நிறைய சிற்ப வேலைப்பாடுகள், சின்ன சின்ன உருவங்களை செதுக்கி இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நடுவில் இருக்கு பாருங்க அந்த சின்ன ஒரு வட்டம், அதில் லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தார். சுற்றி நிறைய உருவங்கள் இருந்தது. கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு புராண கதையோட தொடர்புடையதாக தான் இருக்கும். தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே உள்ளார இருக்கிற பாருங்க, அவர் தான் மூலவர். இந்த சென்னகேசவர் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க கல்லாலான பீடத்தோடு சேர்த்து ஒரு 15 அடி உயரத்தில் இந்த சென்னகேசவர் மூலவராக தரிசனம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் என்ன ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்க அந்த பெருமாள் பெண் உருவத்தில் காட்சி தந்துக்கிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக கர்நாடகாவில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒரு முக்கியமான இடங்க இந்த பேலூர் சென்னகேசவர் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஹாசனுக்கு வந்துட்டு, ஹாசன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாங்க அந்த கோவில். நீங்கள் பஸ்ஸில் கூட நீங்கள் இங்கே வரலாம். பெங்களூர்லேருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தடவையாவது வந்து இந்த கோவிலை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக இங்கேருந்து சரவண பெலகுலா கோவிலுக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் அந்த சரவண பெலகுலா கோவிலை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவிலில் இதுக்கப்புறம் நேரம் அதிகமானதுனால வீடியோ பிடிக்க முடியல, இருட்டாயிடுச்சு. நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன், அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். Thank you.